சிறு கதாபாத்திரங்களில் சினிமாவின் சின்ன இடங்களில் இட்டு நிரப்பியவர். அழகர் சாமியின் குதிரையில் தேசிய விருது பெற்று திரும்பி பார்க்க வைத்தார். அஜித்துக்கும் பிடித்த ஆணழகன் நம்ம அப்புக்குட்டி அவர்களை உங்கள் முன் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கட்சிக்காரன் இந்த படம் வந்து என்னுடைய நண்பர் விஜய் சரவணன் மூலமாக தான் நான் நடித்தேன். அவர் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருப்போம், வண்ணிலா கபடி குழு, அழகர் சாமியின் குதிரை, அதுலேருந்து எங்கள் கூடவே இருக்கிறார். வீட்டில் ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருப்போது நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பார், அவரும் நடித்து வந்து பார்த்துட்டு இருப்பார். ஆனால் இது வந்து இப்படி ஒரு நடிகராக வந்து நிப்பாட்டுன்னு நான் எதிர்பார்க்கல. உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு விஷயம் வச்சுருந்துருக்காரு, வெளியே காட்டிக்கவே இல்லை. ஆனால் சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தார். நானும் ஓகே, சின்ன சின்னதாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு, பரவாயில்ல, ஏதோ ஒரு ஆசைக்கு ஏதோ பண்ணுறாருன்னு நினச்சேன். இந்த படம் ஆரம்பிக்கும் போது என்ட 15 நாளாக ஷூட்டிங், 15 10 நாளுக்கு மேலே போயிடுச்சு, என்ட சொல்லவே இல்லை. திடீர்னு எனக்கு ஒரு ரோல் பண்ணணும், நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு. யாருங்க ஹீரோ அப்படின்னா, நான் தான் ஹீரோங்கிறேன். என்னங்க சொல்கிறீங்க, ஹீரோ ஆகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ஹீரோங்கிறீங்க. அதுக்கு முதல்ல டைரக்டர் ஐயப்பனுக்கு தான் முதல்ல நன்றியை சொல்லணும். என்னென்னா ஒரு படத்தில் வந்து வில்லனாக நடிக்க வச்சுட்டு அடுத்து ஹீரோவாக நடிக்க வைக்கிறது ஒரு டைரக்டரால் மட்டும்தான் முடியும். என்ன தான் நம்ம முயற்சி பண்ணாலும் இன்றைக்கி நம்ம ஒரு நடிகனாக வெளியில் தெரியணும்னா டைரக்டருங்க தான். இன்றைக்கி நம்ம எல்லோரும் நாங்களாம் வெளியே தெரியணும்னா டைரக்டர் தான் காரணம். அவங்க இல்லைன்னா நம்ம யாருமே வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டோம். அப்படி ஒரு மனசுக்குள்ளே ஒரு விஷயம் வச்சு அதை எப்போவுமே சரவணன்ற ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்குவேன். என்னென்னா ஒரு இடத்துல காலை வச்சுட்டோன்னா அதை முடிக்கணும்னு நினைக்கலாம், முடிக்கணும்னே நினைப்பாப்புல. இதை ஆசைப்பட்டோம், இதை வந்து நம்ம கரெக்டான ஆசையானு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அதை தெளிவாக முடிச்சிடணும்னு நினைப்பாப்புல. அந்த வகையில் விஜய் சரவணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதேமாதிரி சிவ சேனாதிபதி என்ன, அவர் ஒரு வாட்டியும் வந்து நானே பயந்துக்கிட்டு நடிப்பேன், என்கிட்ட வந்து நான் நல்லா நடிச்சிட்டேனா, ஏங்க நான் நல்லா, ஏங்க நானே கொஞ்சம் பதற்றத்தை தாங்க இருக்கேன். இவர் பார்த்துக்கு கட்சி டைலாக்குகள் எழுதி வச்சிருக்காரு, பேசுகிற அவ்வளோ சிரமமாக இருக்குது. என்கிட்ட வந்து நான் நல்லா நடிச்சிட்டீங்களா, நல்லா நடிச்சிட்டேன்னு என்கிட்ட வந்து கேட்டு அவர் சந்தோஷப்பட்டுவார். பரவாயில்லையா, அந்தளவுக்கு சந்தோஷப்பட்டுருக்க ஒரு ஆளாக இருக்குமே, பரவாயில்லையே அப்படின்னு தான் நினச்சேன். சொல்லப்போனால் குறுகிய நாளில் ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஐயப்பன் சார் வந்து சான்சேலில் ஒரு 18 நாள், 20 ராமநாயணன் சார் அந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கம்மி தான் இன்றைக்கி குறுகிய நாளில் ஒரு நல்ல படம் பண்ணுறது. அந்த வகையில் ஐயப்பன் சாருக்கு வாழ்த்துக்கள். அதேமாதிரி பேரரசு சார் வந்திருக்காங்க, மேடையில் வந்திருக்காங்க, ராஜன் சார் தயாரிப்பாளர், எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்துக்கு ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணோம். நான் இதில் முக்கியமான ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் கதையில் ஒரு திருப்பமான ரோல். ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் கூட நான் உள்ள பேசுறது. எல்லாரும் இந்த படத்தை நல்லா வளரணும்னு வளர்த்துங்க. நன்றி, தேங்க்யூ.